அவசியம் இந்த காலத்துல பொறுமைங்கிறதே ரொம்ப கிடையவே கிடையாது. எதுனாலும் உடனே கிடைச்சிடணும். எங்க ஊருக்கு ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னா சீக்கிரமா அந்த இடத்துக்கு போயிடணும். அதனால ஸ்பீடா போறது. அது மட்டும் இல்லாம எந்த பொருள் பாப்பாங்க எல்லாமே ரெடிமிக்ஸா வந்தது. இட்லி மாவு தோசை மாவு அதே மாதிரி சப்பாத்தி மாவு எல்லாமே ரெடிமேடா இருக்குது. அது மாதிரி தாளிக்கிறதுக்கு தனித்தனியா கடுகு எல்லாம் போட்டு தாளிக்க வேண்டியது இல்லை. மொத்தமா ஒரு பாக்கெட்ல இருக்கு, அதில் பிச்சு போட்டாச்சுன்னா தாளிச்சிடலாம். இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாமே ரெடிமேடு, உடனே உடனே கிடைக்கணும். பொறுமையே கிடையாது. தாமதிக்கிறதுக்கு ஒரு தாமதிக்கிறது வந்து சரியான எண்ணம் அப்படி சரியான ஒரு நிலைங்கிறது யோசிக்கிற மாதிரியே யாருமே இல்லாத ஒரு நிலைமையில இருக்கும். ஆனா வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒவ்வொரு நிலைமையிலையும் நம்ம காத்துதான் இருக்கணும். உதாரணமா சமையல் எடுத்துக்கிட்டாச்சுன்னு சொன்னா இட்லி செய்யணும்னா முந்தின நாளே அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் செய்யணும் செய்யணும் ஆயத்தமான வேலை செய்யணும். எல்லாமா அரிசி ஊற போடணும், உளுந்து ஊற போடணும், என்ன செய்யணும், உட்காந்து ஆட்டணும், சரியா ஆட்டு வரைக்கும் பொறுமையா காத்திருக்கணும். அப்புறம் அடுத்த நாள் அந்த மாவை புளிக்க வைக்கணும், அதுக்கு அடுத்த நாள் இட்லியை வைக்கணும், அது மாதிரி தோசை வைக்கணும். எவ்வளவு தூரம் அதுல பலவிதமான படிகள் இருக்கு. அப்ப அவ்வளவு நம்ம பொறுமையோடு என்ன செய்யணும் செய்யணும். அப்போ நம்ம காத்திருக்கணும். காத்திருந்தாதான் சரியான ஒரு பண்டத்தை நாம என்ன செய்ய முடியும், உருவாக்க முடியும். அப்போ அந்த காத்திருப்பு என்பது ரொம்ப அவசியம். அதுக்கு பொறுமை ரொம்ப என்ன செய்யணும், அவசியம். அதுபோல தான் பாருங்க நம்முடைய எல்லா நிலைமையிலையும் குழந்தை வளர்ப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம் எல்லாத்துலேயும் என்ன ரொம்ப பொறுமை நமக்கு என்ன அவசியம். இப்போ சின்ன பிள்ளைங்கள்லாம் என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது விதை வந்து முளைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாச்சுன்னா என்ன செய்வாங்க, ஒரு சின்ன பெட்டியில் முட்டாய் பெட்டி மாதிரி ஒரு சின்ன பெட்டியில் என்ன செய்வாங்க, மண்ணை வச்சு தண்ணி ஊற்றி போட்டுருவாங்க. ரெண்டு நாள் ஆயிருக்கும் அவரை விதை போட்டாச்சுன்னா உடனே அவங்களுக்கு என்ன ஒண்ணும் வெளியே வரல வரல வரலன்னு பல எப்படி நினைச்சு தோண்டி பிடுங்கி எடுத்து பார்த்துருவாங்க. லேசா பச்சை தருது அப்படின்னு பாருங்க. அதனால எந்த பிரயோஜனம் இல்லா கிடையாது. அப்ப பொறுமைங்கிறது கிடையாது. இது மாதிரி சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல, பெரிய ஆட்களுக்குமே பொறுமை இல்லாத நிலைமை என்ன செய்து இருக்குது பாருங்க. அதே மாதிரி எல்லா திருமணமான திருமண காரியங்கள்லயும் அப்படிதான். இந்த பொறுமைங்கிறதே நிறைய பேருக்கு இருக்க மாட்டேங்க, இருக்க மாட்டேங்க. உடனே வாய் வயசு வந்தாச்சுன்னு சொன்னா 18 வயசாயிருக்கல. இந்த காலங்களெல்லாம் பிள்ளைகள் அவங்களாவே தாறுமாறான காரியங்கள்ல ஈடுபட்டு திருமணங்கிற வாழ்க்கைகளை போய் பெற உடனே என்ன செய்யறாங்க, டைவர்ஸ்ல லெவலுக்கு என்ன செய்யறாங்க, ஆயிடுறாங்க. ஆகையினால கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன செய்யணும், பொறுமையா இருக்கும். கத்தருடைய பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய மற்றவங்க எப்படி இருந்தாலும் கத்தருக்கு காத்திருக்கிறோம்னு சொல்லக்கூடியவங்க ரொம்ப பொறுமையாக என்ன செய்யணும் இருக்கணும். பாருங்க நமக்கு யாக்கோபுடைய சரித்திரம் தெரியும். பாருங்க அழகு அழகில்லாத ஒரு தன்மை, அழகான ஒரு பெண் ராகேல், அழகில்லாத ஒரு பெண் என்னது இளையாள். அப்போ இது உலகத்திலேயே எப்படி நடக்குது, ஒரு அக்கா தங்கச்சி ரெண்டு பேரும் ஒரே கிட்டத்தட்ட ஒரு வயது வித்தியாசத்துல இருந்தாங்கன்னா மாப்பிள்ளை விட்டார் பார்க்க வந்தாங்கன்னா இளைய பிள்ளைய என்ன செய்வாங்க, அழகா இருக்கிற பிள்ளைய தூக்கி ஒழிச்சு வச்சிருவாங்க. ஏன்னா நீ முன்னால வராத, நீ அழகா இருக்கா, நீ தான் வேணும்னு சொல்லுவாங்க. மூத்த பிள்ளைய யாரும் கட்ட மாட்டாங்கன்னு சொல்லி இதெல்லாம் உலக நடப்புல நடந்திருக்குது. பாருங்க இதே மாதிரிதான் யாக்கோபு காலத்துல நினைச்சிட்டு நடந்திருக்கு. கடைசியில பாருங்க ரெண்டு பேரையும் கட்ட வேண்டிய நிலைமை நினைச்சிட்டு அவனுக்கு ஆயிட்டு. ஏக்கா கத்தருக்கு காத்திருக்கணும். ஒரு பொறுமையோட எல்லா காரியங்களும் என்னென்ன நம்ம செயல்படணுங்கிறது முக்கியம். அதே மாதிரி பிள்ளைகள் படிக்கிறாங்க பாருங்க, நாங்க படித்தது வரைய வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் பெரிய படிப்பு படிச்சிருக்கேன், நான் அதனால எனக்கு நான் இன்ஜினியர் படிச்சிருக்கேன், அந்த வேலை அதுக்குரிய வேலை கிடைச்சாதான் நான் போவேன்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. எனக்கு தெரியும் ஒரு பிள்ளை போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை பார்த்தான். சின்ன ஒரு கிராமத்து போஸ்ட் ஆஃபீஸ்ல தான் கொஞ்சம் சம்பளம் தான் வேலை பார்த்தாவான். வேலை பார்த்த சமயத்தில் அவளுக்கு அதில் இருந்துக்கிட்டே அவன் பரிச்சை எழுது. அவன் மத்திய சர்க்காரில் ரயில்வேல பெரிய வேலை அவளுக்கு நினைச்சிட்டு 50,000 மேலே சம்பளம் நினைச்சிட்டு கிடைச்சிட்டு. அப்படி ஒவ்வொரு காரியத்திலையும் நம்ம நினைச்சு காத்திருக்கிறது மட்டும் இல்லை, சோம்பேறியாக கை முடக்கிட்டு படுக்கக்கூடாது. என்ன செய்யணும், நாமளும் முயற்சி என்ன செய்யணும், அதற்கான முயற்சிகளை என்ன செய்யணும் செய்து கொண்டே என்ன செய்யணும் இருக்கணும். நீதிமொழிகள் 10:6 பாருங்க, சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான், சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும்னு போட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிரசங்கி 9:10 போட்டுருப்பாங்க, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுவது எதுவோ அது உன் பலத்தோட செய்யும். உன்னால எது முடியுமோ அதை செய்யும்.
உங்க காரியத்தை வாக்கிய பண்றது யாரு? அந்த கர்த்தருக்கு காத்துங்க. அவர் என்ன செய்ய அவரே உன் காரியத்தை வாக்கிய பண்ணுவார்னு. ஆகையினால ஆண்டவர் தருவார் தருவார்னு கைமடக்கிட்டு நினைச்சிக்கூடாது, இருக்கவே கூடாது. ஆகையினால கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்க எதிர்பார்த்துருக்கீங்களா? நீங்க ஆண்டவரை நம்புங்க முற்றிலுமா. நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்களை இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த தேவையிலாம் அவர் சந்திப்பார். நீங்க நிச்சயமாக நன்றி உள்ளவர்களாக இருந்து அவருக்கு சாட்சி பெறுவீர்கள். இது உண்மையான உண்மை. அப்படின்னாலே கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களே உங்களுக்கு செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.